அவளை வீட்டை விட்டு துரத்துறத விட அவ வயித்துல வளர கரு அழிக்கணும். அப்பதான் இவங்க ரெண்டு பேர் ஆட்டமும் இந்த வீட்டுல மொத்தமா இல்லாம போகும். இதெல்லாம் நம்ம முன்னாடி பிளான் பண்ணதுதான். இடையில இந்த இந்திரா பிரச்சனை இல்ல நம்ம மறந்துட்டோம். ஏய் என்னடி சொல்ற? அப்ப மறுபடியும் காவ்யாவுக்கு மருந்து கலக்கி கொடுக்க போறியா? அதெல்லாம் வேண்டாம், நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது என்னன்னா, நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லை, நானே அக்கா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர. அவளை இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்தி அடிப்போம். அதுக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி அத பண்ற இத பண்றன்னு அக்கா கிட்ட மாட்டிக்காத, புரியுதா? என்ன, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். இவங்க இப்படிதான் நம்ம பிளானுக்கு எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி காவியாமா அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டா என்ன மாறிட போகுது? இங்க பெத்து போட போற குழந்தைய அவங்க அப்பா வீட்டுல நல்லா ஹெல்த்தியா பெத்து போட போறா. அப்படி அவன் முதல்ல குழந்தை பெத்துட்டான், அப்புறம் காலத்துக்கும் இந்த வீட்டு வாரிச அவதான் முதல்ல பெத்தான்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இவளுக்கு முன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நானு இவளுக்கு கும்பிடு போட்டு அடிமையா இருக்கணும். அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. இதுக்கு நாமளே ஒரு முடிவு எடுத்தாகணும். என்னமா, ஏன் இப்படி இருக்க? என்ன காலையில நடந்ததை நினைச்சிட்டு இருக்கியா? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க அக்கா? அவரு உன் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு அனுப்புன சொல்றாரு, ஆனா இவ நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. ஏமா, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? கதிர் அப்படிலாம் பண்ற ஆள் இல்ல. இந்திரா ஒரு சின்ன புள்ளமா, விடு, போக போக அவளை புரிஞ்சுப்பா. அவளால என் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. காவியா, என்ன நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாது, காலையில அவரு கோவத்துல காஃபி கப்பெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு ரொம்ப ஒரு மாதிரி திட்டா இருக்கான். இன்னைக்கு கௌதமும் அத்தையும் கூட என்கிட்ட ரொம்ப கோவமா பேசினாங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னமா நீ, நம்ம வீட்டுல எதை கோவத்துல சொல்வாங்க எதை சீரியஸா சொல்வாங்கன்னு கூட உனக்கு தெரியல. அவங்களால இந்திரா ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற கோவத்துல உன்கிட்ட பேசிருப்பாங்க. நீ என்னடான அவங்க பேசினதே நினைச்சிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு, நீ சாயந்தரம் வரும்போது பாரு, அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. உண்மையாவாக்கா? ஆமாமா, நீ இன்னும் இந்த வீட்டு ஆளுங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா அக்கா வேற எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்லக்கா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சமைக்கலாம். நம்ம பிரச்சனையெல்லாம் இப்படி சமைச்சு சமைச்சுதான் ஆத்திக்கணும். அக்கா என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்லம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். நமக்கெல்லாம் வேற என்ன வழிகள் இருக்கு சொல்லு. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, போ. அக்கா, ஏமாக்கா யாரோ எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்தாங்க, ஹீட்டர் சரி பண்ண. நானும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணல, நான் போய் பாக்குறேன். சரி, இன்னைக்கு சமையல் உன்னோட சாய்ஸ். என்ன இந்திரா சொல்ற? ஆமாக்கா, அந்த பல்லி தான் காவியாக்காவை காப்பாத்திருக்கு. ஐயோ, பொண்ணு கடுக்க ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கடவுளே, நீ சொல்றதே என்னால நம்பவே முடியலம்மா. ஆமாக்கா, அக்கா மட்டும் அந்த பல்லிய பார்த்து பயப்படாம அந்த ஹீட்டர் சுவிட்ச மட்டும் அவ போட்டிருந்தா
கண்டிப்பா ஷாக் அடிச்சு அக்கா கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டு இருக்கும். அதிர்ச்சியில அவ குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா கூட வந்திருக்கோம். யோசிச்சு பாக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குக்கா. நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவுமே நடக்கல. இந்திரா குழந்தை விஷயத்த கூட விடு. இன்னைக்கெல்லாம் காவியா முழுகாம இருக்கிறதுனாலதான் உன் பிரச்சனையில அவளை இழுக்காம இருக்காங்க. இல்லனா காவியாவ வச்சே உனக்கு செக் வச்சிருவாங்க. அதான்க்கா அதேதான். என்ன வெளியே அனுப்புறதுக்காக காவியா அக்கா வயித்துல இருக்கிற குழந்தை இடைஞ்சலா இருக்கும்போதுதான் யாரோ நினைச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் யதார்த்தமா நடந்த மாதிரியே தெரியலக்கா. எப்படிமா சொல்ற? அந்த ஹீட்டர் ஸ்விட்ச் போர்டுல உள்ள சர்க்கியூட்ட யாரோ ஷாக் அடிக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்கக்கா. அப்படியா? ஆமாக்கா, இத யாரோ வேணும்னே பண்ண மாதிரிதான் இருக்கு. எதுவுமே புரியலையே. இந்த எலக்ட்ரிஷியன் எல்லாத்தையுமே கரெக்டா தானே கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிருப்பான். அப்புறம் எப்படி காவியா தப்பிச்சா? அவன் நிஜமாவே பலியை பார்த்து பயந்தாளா, இல்ல ஷாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நடிச்சிட்டாளா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா என்னவா இருக்கும், கடைசியா இந்திரா 10 நிமிஷம் உள்ள போனாலே அவ ஏதாவது கண்டுபிடிச்சு சரி பண்ணிருப்பாளோ? பண்ணாலும் பண்ணிருப்பா. இந்திரா லேசுப்பட்டாளா? கேடி, அவளே சரி பண்ணிருப்பா. ஆனா அப்படி பண்ணிருந்தா நான் தான் பண்ணு தெரிஞ்சிருக்குமோ? அப்படி எதுவும் இருக்காது. யாருங்க? நீ ரூம்ல பர்மிஷன் இல்லாம வந்ததே தப்பு. இதுல லாக் வேற போடுற. நீ வெளிப்போ வெளிப்போ. என்ன ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா? என்ன என்ன கன்ஃபியூஷன்? அதெல்லாம் இல்ல, நீ முதல்ல வெளிப்போ வெளிப்போ. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்ல, நல்ல கிளியரா தான் இருக்கு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றத பார்த்தா நீங்க நினைச்சது ஏதோ நடக்காம போயிடுச்சு போலயே. என்ன ஷாக் அடிக்கலையேன்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கோ? என்ன இனி என்ன சொல்ல வரப்போ? வீட்டுக்கு வாஷிங் மிஷின் ஒர்க் ஆல நாளை வர சொல்லி அக்கா ரூம்ல ஹீட்டர் ஸ்விட்ச் போர்டுல சர்க்கியூட்ல ப்ரோக்ராம மாத்தி ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணது உங்க வேலை தானே? எதுக்கு இதெல்லாம்? அக்காவோட கருவை கலைக்க போட்ட திட்டம் தானே? என்னங்கரா எதோ ஒலரிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? புரியல. சரி, அப்ப இத பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏய் இந்திரா, நீ என் மேல ஏதோ வீண் பழி போட பாக்குற. இரு, ஒண்ணு பெரிய அத்தை கிட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஓஹோ, பெரிய அத்தை கிட்ட சொல்வீங்களா? சொல்லுங்க, நானும் சொல்லுவேன். நீங்க அக்காவோட குழந்தைய கலைக்க இந்த பிளான் எல்லாம் பண்ணீங்கன்னு. செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க.
உன்னெல்லாம் இவ்வளவு தூரம் பேச விட்டதே தப்பு. ஒண்ணு இந்த குடும்பம் வேற. உன்ன எங்க அம்மா சித்தி யாருக்குமே பிடிக்கல. இந்த குடும்பத்துக்கு ஏத்த அடக்க ஒடுக்கமான பொண்ணா நீ கண்டிப்பா இருக்க மாட்டே. இங்க பாரு இந்திரா, பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீ உடன்பட்டு வரமாட்ட. அதனாலதான் நான் உன்னை வேணான்னு சொல்றேன். உனக்கும் எனக்கும் இப்போ இல்ல, எப்பவுமே ஒத்து வராது, புரிஞ்சுக்கோ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை நானா தான் நினைச்சேன். அதனாலதான் இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கி இருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது நம்ம ரெண்டு பேரை மட்டும் சம்மந்தப்பட்டதே இல்ல. ஆனா பாரு, நீ என்ன வம்படியா கல்யாணம் பண்ணி நான் எந்த காரணத்துக்காக உன்னை வேணான்னு நினைச்சனோ அந்த மாதிரி எல்லாமே பிரச்சனையா வந்து நிக்குது. இப்படி எந்த பிரச்சனையும் வேணான் தான் இப்ப வரைக்கும் நான் வேணான்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்க. உண்மையாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சீன்னா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு எனக்கு விவாகரத்து கொடு. ஒருத்தர் மாறிதானே ஆகணும். நீ என் மேல எவ்வளவு விருப்பம் காட்டினாலும் நான் உன்னை ஆரம்பத்துல எப்படி லவ் பண்ணேனோ அதே மாதிரிதான் நான் இப்பவும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் அதே லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், நீ என்ன ஏத்துப்ப கௌதம். அதான்க்கா, அப்படி சுத்திட்டு இருந்த பையன் ஒரு நாள் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டேங்கிறதுக்காக என்ன சுத்தமா பிடிக்காம போயிருச்சு. இந்த குடும்பத்துக்கு நான் சுத்தமா செட் ஆக மாட்டேன்னு அவனே முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லக்கா, பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு அவன் எவ்வளவு கட்டுப்பாடு வைக்கிறான். அவன் பேசுறதுக்கும் அவன் வயசுக்கும் சுத்தமா எந்த சம்பந்தமும் இல்லக்கா. நான் கூட மொத்த குடும்பமும் இப்படிதான் நினைச்சேன். ஆனா இவன் கூட இருக்கிற இவன் அண்ணனுங்க எல்லாம் இப்படி இல்ல, அவங்க எல்லாம் சாதாரணமா தான் இருக்காங்க. ஆனா பாருங்க, கௌதம் மட்டும் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான், என்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியலக்கா. ஏங்கா சிரிக்கிறீங்க? இல்ல இந்திரா, கௌதமோட ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும், அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இருக்குங்கறத விட இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்னக்கா சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆமா இந்திரா, கௌதம் தம்பி இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ஜாலினா பயங்கர ஜாலியா இருப்பாரு. கௌதம் தம்பி ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடமே அப்படியே கலகலப்பா இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் எந்த பொண்ணுங்க விஷயத்திலயும் தலையிடவே மாட்டாரு, யாரையுமே குறை சொல்லவும் மாட்டாரு. எல்லாருக்குமே அவங்கவங்க விருப்பப்படி வாழ உரிமை இருக்குன்னு நினைக்க கூடியவரு. இப்ப நீ சொன்ன கௌதம் தம்பிக்கு அவங்க அண்ணன்களே மேலேன்னு. சொல்ல போனா கௌதம் தம்பி ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்டவரா தான் இருந்தாரு.
என்னக்கா சொல்றீங்க? அப்படியா? ஆமாமா. கௌதம் அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்பயும் எப்படி இருக்கான்? அது ஒரு கதை இந்திரா. கௌதம் தம்பிக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. கௌதம்க்கு தங்கச்சியா? யார், அந்த தீபிகாவா? இல்லம்மா, அது அவங்க சித்தப்பா பசங்க. ஆனா கௌதம் தம்பிக்கு சொந்தமா கூட பிறந்த தங்கச்சி இருந்தா, அவளோட பேரு தீபா. தீபாவுக்கு ஏதாவதுன்னா கௌதம் தம்பி ரொம்ப துடிச்சிருவாரு. அதெல்லாம் வானதி போல சூரிய வம்சம் படத்துக்கு வேணா செட் ஆகமே தவிர யதார்த்தத்துல அப்படி நடந்துருமா என்ன? ஒருவேளை அப்படி நம்பனா அவங்க வடி கட்டின முட்டாளாதான் இருப்பாங்க. ஓ, அப்போ நீ அந்த ஆளு முட்டாளன்னு சொல்றியா? பின் இல்லையா? இப்படி கண்மூடித்தனமா என்ன பண்றோம், யார எதிர்த்து பண்றோம்னு தெரியாம பண்ணா அது பேர் முட்டாள்தனம் தானே? என்ன சொல்றீங்க? பாரு, இந்த விஷயம் உனக்கே புரியுது. இங்கேயும் தான் ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாம் தனக்கு மட்டும்தான் தெரியும். தனியாலா எல்லாத்தையும் மாத்திருவேன் சாத்திருவேன்னு சொல்லிட்டு திரியறாங்க. யாரு நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இப்போ காலமே இல்லைன்றா. சிரிங்க, நல்லா சிரிங்க. முனிசிபாலிட்டியில சொல்லி நான் வேலை செய்யக்கூடாதுன்னு ஆளுங்களை செட் பண்ணதெல்லாம் நீங்க தான்னு எனக்கு நல்லா தெரியும். அடே, என்னமா நீ? உன் பால் வண்டி சைக்கிள் பஞ்சர் ஆனா கூட நான் தான் பண்ணுவேன்னு சொல்லுவ போலயே. மேடம், நீங்க வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. பக்கத்துல கடை போட்டு இருக்கவங்க கிட்ட ஏதாவது வம்பிழுத்திருப்பீங்க. அதான் அவன் கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு சனி உன் வாயில இருக்கு. நடிக்காதீங்க. நீங்க எல்லாம் யாரு, உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்க தான் பணத்தையும் உங்க அதிகார திமறையும் பயன்படுத்தி அந்த ஆபீசர் மூலமா என்ன அங்க இருந்து துரத்தி அடிச்சிருக்கீங்க. ஆமாண்டி, நான் தான் பண்ண, இனியும் பண்ணுவேன். என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ பார்க் வாசல்ல இல்ல, நீ எங்க கடை போட்டாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேதான் இருப்பேன். நீ ஒரு பைசா சம்பாதிக்கலாம் நான் விட மாட்டேன். ஆமா, நீ நல்லா சம்பாதிச்சிட்டு வந்து எனக்கே காச குடுத்து தோசை குடு அப்பளம் குடுன்னு கேப்ப, நான் உனக்கு பொறிச்சு குடுத்துட்டு உட்காந்துருப்பனா? பத்து காசுக்கு கூட வழி இல்லாம என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இரு. உன்னை நான் ஓட வெப்பண்டி, பாக்குறியா? ச்சே, ஆயிரம்தான் இந்திரா தப்பு பண்ணிருந்தாலும் சித்தி அவகிட்ட நடந்துகிட்ட விதம் சுத்தமா சரியில்லை. பாவம், வீட்டிலேயே ஆயிரம் கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்காங்க. காசு இருந்தாதான் சாப்பிடணும் அப்படி இப்படின்னு. அவ பாவம் படிச்சுக்கிட்டு வீட்டை சமாளிக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்கா, அதையும் கெடுத்து விட்டா
அதையும் கெடுத்து விட்டா என்ன பண்ணுவா? நியாயமா பார்த்தா நான் இப்ப இந்திராக்கு சப்போர்ட் பண்ணணும். அவளுக்கு நேரடியா சப்போர்ட் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டா. அப்பா கிட்ட சொல்லு, அம்மா கிட்ட சொல்லுன்னு முட்டுக்கிட்ட தான் போடுவா. அவளை பாக்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கே. என்ன பண்ணலாம்? என்ன இவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா? ஒருவேளை சித்தி பேசினதுல ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாளோ? என்னாச்சு உனக்கு? ஆளே சரியில்லையே. எப்பவும் இன்னத்தின குரங்க மாதிரி ரூம்குள்ள வந்த உடனே முறிச்சு பாப்பா. இந்த கால பார்வையே வேற மாதிரி இருக்கு. இவளுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமா? முதல் ஆளா வாங்கிக்குவா பாரு. என்னாச்சு, நீ என்ன பண்ண ராகினி? அத பத்தி நேத்து நைட்டே முனிசிபாலிட்டி கமிஷனர் கிட்ட பேசிட்டங்கா. எனக்காக முனிசிபாலிட்டி ஆபீசர் வந்து அந்த இந்திராவை அடிச்சு பரட்டிட்டாங்க. நேரா வந்து என்கிட்ட கேட்டா, அப்படி தாண்டி பண்ணுவேன், இஷ்டம் இருந்தா இரு இல்லனா கிளம்புன்னு சொல்லிட்டங்கா. நல்ல காரியம் பண்ண. இவளை இப்படியே விட்டுட்டா நம்ம குடும்பத்தோட மானத்தை கப்பல் ஏத்தி விட்டுருவா. அவளை விடாத ராகினி, இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி அவளை ஓட விடு. அக்கா, இத நீ என்கிட்ட சொல்லணுமா? நான் அவளோட ஒவ்வொரு மூவியும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஃப்ரீயா விடுக்கா. இனி அவ இங்க நம்மள மீறி எதுவுமே பண்ண முடியாது. சொல்லு கௌதம், எங்க கிளம்பிட்ட? இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி. தம்பி, காஃபி கேட்டீங்களே? தேங்க்ஸ் அண்ணி. கட்டெல்லாம் போட்டிருக்காங்க, ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல? ஐயோ, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா, ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும் சொன்னாரு. இன்னைக்கு வாக்கிங் போகல. அதான் சரி, வரும்போது ஆபீஸ்ல இருந்து வாக்கிங்லயே வந்துடலான்னு பிளான் பண்ணேன். அந்த நேரம் பார்த்து ஒரு பைக்கார நேரா கொண்டு வந்து கால விட்டுட்டு சாரிங்கன்ட்டு போயிட்டான். என்ன பண்றது, எல்லாம் நம்ம நேரம். அப்பா, ஏன்பா இதெல்லாம் பண்றீங்க? போகும்போது கார்ல தானே போனீங்க, அப்படியே வந்திருக்கலாம்ல. தேவையில்லாத வேலை பார்த்து இப்ப பாருங்க கார்ல எப்படி அடிபட்டிருக்குன்னு. ஏய் கௌதம், ஏன்டா டென்ஷன் ஆகுற? இது ஒரு சாதாரண அடி தானடா. மாமா, கால் ரொம்ப வலிக்குதா? நான் வேணா குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? அம்மாடி நீமா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசா தலைவலி. உன் கையால ஒரு காஃபி குடுமா. இதோ கொண்டு வரேன் மாமா. அப்பா, என்னப்பா நீங்க? டேய், அப்பா கோன் இல்லடா, நல்லாதான் இருக்கேன். ராகினி, வீட்டுல என்னென்னமோ நடக்குதுடி, எதுவுமே சரியில்லை.
முதல்ல கௌதம் கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி நடக்கல. அந்த இந்திராவ பாம்பு குத்தி அவ செத்து பொழைச்சு வந்தா. நல்ல வேளை, இல்லனா அந்த பழியும் நம்ம மேல வந்திருக்கும். பத்தாததுக்கு வரு, நம்ம எல்லா தலையிலயும் முளகு அரைச்சு நம்மள ஏமாத்திட்டு போயிட்டா. இப்போ உன் மாமாவுக்கு அடிபட்டிருக்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராகினி சொல்லுக்கா, என்ன பண்ணணும்? நீ உடனே நம்ம ஜோசியரை வர. சாமி, என்னாச்சு சாமி? உங்க வீட்டுக்காரோட ஜாதகத்தை முழுசா பாத்துட்டோமா? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? இல்லம்மா, செவ்வாய் 6வது இடத்துலயும் சனி 8வது இடத்துல இருந்து ஜாதகக்காரர் வழி நடத்தும் போது இது மாதிரி திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது, வீட்டுல அபசகனமா நடக்கிறது எல்லாமே இருக்குமா? என்ன சுவாமி சொல்றீங்க? இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையா? ஜாதகத்துல தோஷம் ஒண்ணு இருந்தா அதுக்கு பரிகாரம் கண்டிப்பா இருக்கும். அது பண்ணாலே போதும், எல்லாம் சரியாயிடும். அப்போ பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க சாமி, நாங்க உடனே அதை பண்ணிடுறோம். பொறுமா பார்த்து சொல்றோம். ஜோசியர் திடீர்னு குண்டு தூக்கி போடுறாருன்னு தெரியலையே. நானும் அத பத்தி தான் யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க பயப்படுறீங்களா? ஏய், என்ன நக்கலா? என்னத்த சொல்ல போறாரோ தெரியலையே. சாமி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு சனிதோஷம் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம எள்ளு விளக்கு ஏத்தி சனீஸ்வர பகவான வழிபடுங்க, அது போதுமா? அவ்வளவுதானே சாமி, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே. ஆமா இருக்குமா, ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சி கூட இருக்கலாம். என்னாச்சு அக்கா? அமைதி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எதுக்கு பதட்டப்படுறீங்க? சாமியே சொல்லுவாரு. என்ன சாமி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க இப்படி தயங்குறத பார்த்தாதான் எங்களுக்கு பயமா இருக்கு. ஐயா, கொஞ்சம் எந்திரிச்சு இப்படி வாங்கலையா? மாமா வாங்க. மாமா போங்க. ஆமா கதிர், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? வீட்ல யாரையும் காணோம், வீடே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன சொல்றது கதிர், சொல்ற மாதிரி விஷயமா வீட்டுல நடந்துட்டு இருக்கு. புரியல சித்தி, என்ன சொல்றீங்க? காலையில ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது மாமாக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சித்தி, என்ன சொல்றீங்க? அப்பாக்கு என்னாச்சு? அப்பா இப்போ எங்க இருக்காங்க? நீ பதறாத கதிர், பெரிய அடியெல்லாம் எதுவும் இல்ல, சும்மா கால சின்ன அடிதான். மாமா கட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, இப்ப ரூம்லதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. என்ன சித்தி, இதுக்குதான் என்ன அர்ஜென்டா வர சொன்னீங்களா? முன்னாடியே விஷயத்த சொல்லிருந்தா நான் மீட்டிங்க தள்ளி வச்சுட்டு வந்திருப்பேனே. கதிர் கதிர், ஒரு நிமிஷம் இரு. உனக்கு மாமா மேல இருக்கிற பாசம் புரியுது, ஆனா நான் சொல்ல போறது இன்னும் ரொம்ப வருத்தமான விஷயம். இத எப்படி நீ தாங்கிக்க போறனே தெரியல. அக்காக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லதான், இடிஞ்சு போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. நான் தான் அக்கா கிட்ட அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன்.
அம்மா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்களா? அப்படி என்ன விஷயம்? அது நம்ம வீட்டுல தொடர்ந்து அபசகுணமா விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு நம்மளோட குடும்ப ஜோசியரை வர சொல்லி மாமா மாமாவோட ஜாதகத்தை பார்த்தோம். சரி, அதுல அச்சோ என்ன சித்தி சொல்றீங்க? மாமாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல கதிர். நீ உன் மனச கல்லாக்கிக்கிட்டு இத நீ செஞ்சுதான் ஆகணும். அப்பா உனக்கு முக்கியம் தானே? ஆமா சித்தி. காவிய வயித்துல வளர்ற குழந்தையால மாமாக்கு உயிர் காப்பத்து. அதனால உன்னால இதை ஏத்துக்க முடியாதுதான், எனக்கு புரியுது. இருந்தாலும் மாமாவோட நல்லதுக்காக தான் சொல்ற. காவியா வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சிருக்காது. சித்தி, என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? அது நான் எப்படி சித்தி? நமக்கு வேற வழி இல்ல கதிர். காவியா எப்படி சித்தி இதுக்கு ஒத்துக்குவா? வீட்டோட முதல் வாரிசு இல்ல, அவளுக்கும் இது தலைச்சம் புள்ள, வழி இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு மட்டும் இது என்ன ஆசையா காவியா? அப்பா காவியா, அவர் உயிருக்கு ஆபத்துங்க போது நீங்களும் இப்படி எல்லாம் பேசாதீங்க பிளீஸ். இவ்வளவு நாள் ஆசாசையா இருந்துட்டு திடீர்னு அபோர்ஷன் பண்ணிடலாமா? அதுக்கு என்ன ஒரேடியா சாக அடிச்சிருங்க. நானும் அதை தாண்டி எதிர்பார்க்கிறேன். நீ என் கூட நசம் மாதிரி ஒட்டிட்டு திரியறதுக்கு ஒரேடியா செத்து தொலை. அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? இது நம்ம குழந்தைங்க, இது ஒரு உயிர், இதை அழிக்க எப்படிங்க? முதல்ல சொல்லும் போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு, ஏத்துக்கவே முடியல காவியா. இப்பவும் தான் ஒரு உயிர் இல்லாத ஜடமா தான் உன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பா இதுக்கு சுத்தமா ஒத்துக்க மாட்டார் காவியா, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அம்மா பித்து பிடிச்சு போன மாதிரி இருக்காங்க. யோசிச்சு பாரு, நமக்கு இந்த ஒரு குழந்தை போச்சுன்னா இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். ஆனா எனக்கு ஒரு அப்பா தான் காவியா. நான் அவரை எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லு பிளீஸ் காவியா. என் சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிளீஸ் பிளீஸ் காவியா. என்ன சொல்ற காவியா, இப்போ நீ சொல்ற முடிவுலதான் எல்லாமே இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை யோசிச்சு சொல்லுமா? காவியா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா? கூடிய சீக்கிரமே நம்ம இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம். நான் உன் கூடவே இருக்கேன், சரியா? சரி காவியா, நான் போய் இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டின்னு பாத்துட்டு வரேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வெளிய போய் வியாபாரம் பண்ணி கஷ்டப்படுறியே, இந்த வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்களேன்னு என்ன அவ்வளவு வீம்பு இல்ல? எனக்கு புரியவே இல்ல. கௌதம், என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும்.
எனக்காக யாரும் பாவம் எல்லாம் பார்க்க வேண்டாம் நினைச்சேன். உண்மையா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா என் கூட சப்போர்ட்டா நில்லு, என்கிட்ட ஆறுதலா பேசு, எனக்கு அது போதும் கௌதம். மத்தபடி நான் எதுவும் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அதையும் நான் பார்க்கதான் போறேன் கௌதம். தம்பி அண்ணி சொல்லுங்க. நீ அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. அக்கா என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். சொல்லுமா என்ன விஷயம்? இல்லக்கா, நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பாக்குறேன் காவ்யா அக்கா முகமே சரியில்லை, ரொம்ப டல்லா இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு காலையில ஜோசியர் வந்துட்டு போனாரு. அவரால வந்ததுதான் எல்லாம் வினையும். என்னக்கா சொல்றீங்க, வீட்டுக்கு ஜோசியர் வந்தாரா? என்ன சொன்னாரு? அத ஏன் கேக்குற? அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? மாமா எல்லாம் எதுவும் பெருசாவே எடுத்துக்கல, அத்தை தான் பாவம் பயந்துட்டாங்க. அதுக்குதான் காவியாவும் அந்த யோசனையில. சரி உனக்கு வேண்டாம், ஆனா குழந்தைக்கு பசிக்கும்ல, அதுக்காகவாவது நீ வந்து சாப்பிடலாம்ல. குழந்தைக்கு பசிக்குமா? ஆமா இல்லையா? பின்ன எந்த குழந்தைக்குக்கா பசிக்கும்? என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு தாமா? அட போங்கக்கா, நாளைக்கு இந்நேரம் இந்த குழந்தை இருக்குமோ இருக்காதோ. காவியா இங்க பாரு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அந்த ஜோசியர் சொன்னத நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? அத்தை மாமா எல்லாம் எதுவும் சொல்லல, அப்புறம் என்ன? இல்லக்கா, என் குழந்தைய கலைக்க போறாங்க, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்னம்மா என்ன சொல்ற, உண்மையாவா? அத்தை மாமா கதிர் தம்பி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க? எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கக்கா. அத்தைக்கு மாமா முக்கியம், இவருக்கு அவரோட அப்பா முக்கியம். என் பிள்ளை இப்ப எல்லாருக்கும் வேண்டதுதான் ஆயிடுச்சுக்கா. இப்ப சொல்லுங்கக்கா, நான் என்ன பண்ண? இனி நான் எதுக்கு குழந்தைய கலைக்க சொல்லி ஜோசியர் சொல்றாரு? அத கேட்டு மாமாவும் இவ்ளோ அழுத்தமா அக்கா கிட்ட கன்வின்ஸ் பண்ணிருக்காருன்னா இதுல ஏதோ தப்பா இருக்கு. சும்மா விட கூடாது.
மன்னிச்சிடுறா. அம்மா இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்குண்டா. முத முதல்ல நான் உண்டா இருக்கேன்னு தெரிஞ்ச போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சொல்ல போனா நானே இன்னொரு பொறப்படுத்த மாதிரி என்னையே ரொம்ப புதுசா உணர்ந்தேன். ஆனா சூழ்நிலை அதை தாண்டி இந்த அம்மாவால எதுவுமே செய்ய முடியலடா. எனக்கு தெரியும் அம்மா மேல நீ கண்டிப்பா கோபமாதான் இருப்ப. ஆனா அம்மா உமால உயிரே வச்சிருக்கண்டா. இந்த ஜென்மத்துலதான் நீ எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீதான் என் வயித்துல வந்து தலை புள்ளையா பொறுக்கணும். இந்த அம்மாவை நீதான் புதுசா பொறக்க வைக்கணும். இந்திரா அக்கா. என்னம்மா நீயும் அழுதுகிட்டு இருக்க? அந்த பொண்ணுதான் மனசு உடஞ்சு எதுவும் புரிய மாடறானா? நீயும்மா கண்ண தொட முதல்ல. காவ்யா அக்கா முகத்தை பார்க்கவே முடியலக்கா. அவ எவ்ளோ சிரிச்சு சந்தோஷமா இருப்பா. இப்ப பாருங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன மனுஷங்களோ. போயும் போயும் எந்த பாவமும் அறியாத அந்த சின்ன உசுர அழிக்கிறதுக்கு இப்படி போராடிட்டு இருக்காங்க. இந்திரா நீ விட்டுறாத. இவங்க ஜோசியும் அது இதுன்னு பேசி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா எப்படியாச்சும் காவிய வயத்துல வளர்ற குழந்தைய காப்பாத்திடுமா? அக்கா நான் இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ போராடி வந்ததுக்கு காரணம் என் அக்காவுக்காகவும் என் அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் தான். அவ்வளவு சீக்கிரம் அல்ல அவங்கள என் அக்கா மேலயும் அக்கா குழந்தை மேலயும் கை வைக்க விட்டுருவேனா? சாமி பேரு சொல்லிதான அக்கா வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க பாக்குறாங்க. அதே சாமியதான் நானும் நம்புறேன். சாமி கண்டிப்பா எனக்குதான் கை கொடுக்கும். என் அக்காவை நான் காப்பாத்தி காட்டுறேன்க்கா. உன் நம்பிக்கை வீண் போகாதுமா. அத்த தலைவலிக்குது காஃபி கொண்டு வான்னு சொன்னீங்களே, என்னாச்சு அத்த? இதையும் நான் தான் சொல்றேன், காஃபி வேண்டாம் எடுத்துட்டு போ. ராகினி. அக்கா. காவியா ரெடி ஆயிட்டாளா? அவளை என்ன எதுன்னு பாத்தியா? பாத்தங்கா. இப்ப கூட்டிட்டு வந்தறன்னு கதிர்தான் சொன்னா. இதோ ரெண்டு பேரும் வராங்கக்கா. காவியா. கடவுளே எப்படியாச்சு எந்த ரூபத்திலயாச்சும் வந்து இந்த குழந்தைய காப்பாத்திடு. என்ன கதிர் எல்லாம் ரெடியா? உனக்கு ஓகே தானே? ஓகே தாமா. காவியா எனக்கு புரியுது. இந்த வீட்டுக்காகவும் என் தாலிக்காகவும் நீ பண்ற இந்த தியாகம் ரொம்ப பெருசு. நீ பண்ற இந்த தியாகத்துக்கான மரியாதை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். என் மனசுல இப்ப நீ எங்கேயோ இருக்கிற காவியா. நன்றிம்மா, ரொம்ப நன்றி காவியா, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல காவியா இது உனக்கு முதல் குழந்தை. அது உனக்கு தெரிஞ்சு இல்லாம போக போகுதுங்கிற வலி என்னன்னு ஒரு தாயா எனக்கு புரியும். இது எல்லாத்தையும் நீ எப்படி தாங்கிக்க போறன்னு தெரியலம்மா.
ஆனா நீ பண்றது எனக்கு வாழ்நாள் உதவி காவியா. இத பாரு காவியா, உனக்கு பக்க பலமா எப்பவும் அத்தை நான் இருப்பேன். எனக்கு எல்லாத்தையும் விட, என் வயித்துல வளர்ற குழந்தைய விட எனக்கு நம்ம குடும்பமும் உங்க சந்தோஷமும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் முழு மனசோட தான் இதுக்கு சம்மதிச்சேன், ஆனாலும் என் மனசு எதையுமே கேட்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, எப்படியாவது காவியாவை ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாம காப்பாத்திடு. என்னாச்சு கதிர், கிளம்புற நேரத்துல என்ன கதிர் இது? இருங்கம்மா ஒரு நிமிஷம் என்னன்னு பாக்குறேன். இது வேற, காலையில கூட செக் பண்ணனே நல்லா தானே இருந்துச்சு. அத்தை உங்க போன் அடிக்குது. வர கதிர், இந்த கார் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன? வெளியில இருக்கிற கௌதம் கார் எடுத்துட்டு போ. சரிங்க சத்தி. அவ்வளவுதான் காவியா கதை, டோட்டலி காலி. சொல்லுங்க ஜெயா, கதிரும் காவியாவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களா? இல்லங்க, இப்பதான் கிளம்ப போறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்கள போகாம நிறுத்தி வை, நான் இப்ப வந்துட்டே இருக்கேன். ஏங்க பார், நான் சொல்றது செய்ய முதல்ல. நான் தான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்றேன்ல, போனவை அவங்களை நிப்பாட்டு. பாத்தியா ஜெயா, நான் தான் சொன்னேன் உண்மை இல்லைன்னு. இந்த மாதிரி ஃப்ராட் பைய சொல்றது கேட்டு என்ன செய்ய இருந்த தெரியுமா? இப்படி வீட்டு வாரிச நீயே கொல்ல பாத்திய ஜெயா. போதும், இந்த வீட்டுல எப்பவும் யாரும் எதுக்காகவும் சாதகம் பாக்குற வேலை வச்சுக்கோ. நான் பார்க்கவும் விட மாட்டேன். ஓடிட்டாமா? இந்நேரம் புடிச்சிருந்தேன், அடிச்சு சாக அடிச்சிருப்பேன். இனிமே இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ளே விடாதீங்க. மடி காவியா, எங்களை மன்னிச்சிருமா? உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டோம்ல. அம்மா, என் குழந்தைய காப்பாத்தினதுக்கு நான் தான் அம்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது இல்லம்மா, நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சா உன் தங்கச்சி இந்திராவுக்கு தான் சொல்லணும்.
இந்திரா தான் புத்திசாலித்தனமா இந்த ஜோசியரும் ஒரு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு அவமாயாலேயே உண்மை ஒத்துக்க வச்சு உன் குழந்தைய காப்பாத்திருக்காமா. இந்திரா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு நீங்க எப்பயுமே நல்லா இருப்போம். ஸ்மார்ட் கேர்ள், ஸ்மார்ட் கேர்ள் தான். ஜோசியக்காரனுக்கு நீங்க தான் பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சிருந்தா அவனுக்கு நீங்க தான் காசு கொடுத்து பண்ண சொன்னீங்கன்னு சபையில சொல்ல ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது. இருந்தாலும் உங்களை நான் இந்த முறை மன்னிச்சு உங்களுக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். இனிமே என் அக்கா வழியில குறுக்க வராம கொஞ்சம் சமத்தா இருங்க. இல்ல அப்புறம் நீங்க என்னோட வில்லத்தனத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன என்ன அப்படி பாக்குற? இல்ல வைஃப் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அதுவா, ராஜேஷ்னு என் காலேஜ் மேட் அப்ராட்ல இருந்து வந்திருக்கான். புரியலையா? இது வந்து போயிட்டு வர இந்த காதுகுத்தோ இல்ல கல்யாண ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. அங்க எப்படி நீ சொல்லு? ஏன் அங்க உன் ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் எல்லாம் வர மாட்டாங்களா? வருவாங்க தான். ஆனா அப்புறம் என்ன? அவங்க வருவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி அப்படி இப்படி நிறைய பார்ட்டிக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க, பழகி இருக்கும். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. அதனாலதான் அவங்கிட்ட நான் அப்படி எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க பாரு கௌதம், நான் கிராமத்துல இருந்து வந்தவ உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு அவ பண்ணத பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் செய்யணும்னு தோணுது. காபி எடுத்துக்கோங்க. இவ வேற, எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். மூட் ஆஃப்ல இருக்கீங்க போல. நான் செம கோபத்துல இருக்க, போயிடு ஹேமா. என்ன கோபத்துல இருக்கீங்களா? அந்த சாமியர் மேட்டர்ல உங்க பிளான்
ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கோமா இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? இதெல்லாம் ஒரு முயற்சி அவ்வளவுதானே? நம்ம வேணா இன்னொரு பிளான் பண்ணி அந்த காவிய வயித்துல இருக்கிற குழந்தைய போது நிறுத்துறியா? நீ அந்த காவியாக்கு எதிராக எந்த பிளான் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாடி, என்னடி பயம் விட்டு போச்சா? அத நான் கேக்கணும் சின்னத்தை. நேத்து மட்டும் அந்த சாமியார் பணம் கொடுத்தது யாருன்னு சொல்லியிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தான் பாவப்பட்டு உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் நான் அப்படியேதான் இருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் நினைக்காதீங்க. நீ அக்கா பக்கம் இனிமே தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்படி ஏதாவது அவளை அதை பண்ணணும் இதை பண்ணணும் திட்டம் போட்டீங்க, அப்புறம் உங்க ரெண்டு பேரோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி இப்படியே வழி அனுப்பிடுவேன். வெளியேத்தரத்துறான்னு மட்டும் பாரு. இவ்ளோதானா? நான் கூட நீங்க வேற ஏதோ பெருசா சொல்ல போறீங்களோ நினைச்சிட்டேன். வெளியே அனுப்புறது தானா? அக்கா, எங்க மூணு பேரும் ஒன்னா கிளம்பிட்டீங்க? காவியா குழந்தைக்கு ஆபத்து வந்து கடைசி நேரத்துல அந்த கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சது இல்ல? ஆமாக்கா. அதுக்குதான் கோயிலுக்கு போய் நன்றி கடனா அந்த கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. அதான் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஓ, அதுக்கு தான் போறீங்களா? ஆமா, அதுக்கு தான் போறோம். நீங்களும் வீட்ல சும்மா தான இருக்கீங்க? நீங்களும் வாங்கல, எல்லாரும் உள்ள போயிட்டு வந்துடலாம். ஆமா ராகினி, நாங்க தான் போறோம்ல. நீங்க ரெண்டு பேரும் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? வாங்க போலாம். இல்லக்கா, எனக்கு பேங்க்ல இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வர்க் இருக்கு, அத போய் நான் பாக்கணும். ஓ சரி. அப்ப ஹேமா நீ வா. அத்தை, எனக்கும் அதே வேலைதான். அத்தை நீங்க போயிட்டு வாங்க, நம்ம இன்னும் நாளைக்கு போவோமே. சரி, நாம போலாம். வாங்க. நீ எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 10 மினிட்ஸ்ல என்னை வந்து மீட் பண்ணனும் சார். ஹலோ, யார் முகத்துல முழிச்சேனே தெரியல. மாத்தி மாத்தி பிரச்சனையாவே இருக்கு. இனி மேனேஜர் என்னன்னு பேச போறாரோ? ஆண்டவா, இதா என்ன காப்பாத்தணும். இல்ல சார், அது பேசாத, எதுவும் பேசாத. நீ இல்ல, தெரியாம கேக்குறேன், நீங்க எதுக்கு வேலைக்கு வரீங்க?
ஒண்ணும் தெரியாம பேக்க தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஒருவேளை என்ன மொத என்ன ஏது கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எதுவுமே தெரியறது இல்ல. அப்படிதானே பேசாத நீ? ஒரு கஸ்டமர் கேன்சல் பண்ண ஆர்டர இன்னொரு கஸ்டமர் கொண்டு போய் குடிப்பியா? இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் தெரிய வேணா சார்? சேம் ரெஸ்டாரண்ட்ல சேம் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருந்தாங்க சார். நான் ஹீட் ஆறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துட்டேன் சார். இந்த கதையெல்லாம் விடாதமா. நீ கொண்டு போனதுக்கு அப்புறம் கஸ்டமர் கேன்சல் பண்ணாங்கன்னா அது உன் பொறுப்பு தான். நீ தான் அவங்க கிட்ட சரியா பிஹேவ் பண்ணிருக்க மாட்ட. இதுல இன்னொரு கஸ்டமருக்கு அதே ஃபுட்ட கொண்டு போய் குடிப்பியா? எல்லாரையும் அவ்வளவு முட்டாள் நினைச்சியா? ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார். போதுமா, இதுக்கு மேலே உன்னை நம்பி பொறுப்பு கொடுக்க நான் விரும்பல. நீ வேலை பார்த்த வரைக்கும் போதும், நீ முதல்ல கிளம்பு. ஐயோ சார், ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க சார். நான் இனிமே கரெக்டா இருப்பேன் சார். சார் ப்ளீஸ் சார், வேலை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார், ப்ளீஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கெஞ்சினா என்ன அர்த்தம் சார்? சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சத்தியமா எனக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், இந்த வேலையை நம்பிதான் சார் என் பொழப்பு படிப்பு எல்லாமே இருக்கு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். என்ன கதிர், பேச்செல்லாம் மாறுது. ஏய் ஆமாடி, அப்படிதான் பேசுவேன். நானும் பாத்துட்டு இருக்க விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்க. வேண்டாம் கதிர், என்ன பத்தி தெரிஞ்சும் என்கிட்ட நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறம் என்ன, என் வீட்டுல போய் சொல்லுவேன். போடி போய் சொல்லு, போ. விட்டா ஓவரா தான் ஆடிட்டு இருக்க. அவசியமே எனக்கு இல்ல. அங்க பாரு, ஹலோ. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. உங்க அம்மாவ பத்தியா? ஐயோ காவியாவா? ஓ, மெயின் பார்ட்டில இங்கதான் இருக்காங்களா? அப்போ இன்னும் வசதியா போச்சு. ஓகே, எல்லாம் முடிய போகுது. கது ரோஷி, கேளு ரோஷி, பிளீஸ். ஐயோ ரோஷி, பிளீஸ், வேணா ரோஷி. எங்கயும் போகாத, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாமாவா? அதுக்கெல்லாம் நான் ரெடி ஆகல கது. உனக்கு என் வலி என்னன்னு சுத்தமா புரியல. இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இல்லப்பா பிளீஸ் ரோஷி, நான் ஏதோ கோபத்துல அப்படி நடந்துகிட்டேன். அதுக்காக நீ எதுவும் கோச்சுக்காத. நீ என்ன சொல்றியோ அத நான் கேக்குறேன். அவசரப்படாத பிளீஸ் ரோஷி. இவன் இங்க என்ன பண்றான்? யார் அது? யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ரோஷி, அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எனக்காக. எப்படியாச்சும் காவியாவை அனுப்பிட்டு அம்மா கிட்ட நான் பேசுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ரோஷி. அப்போ என் அக்கௌண்ட்டுக்கு 2 லட்சம் அனுப்பு.
ரோஷி என்ன பாக்குற? இன்னைக்கு ஃபுல்லா வேலை பார்த்து 20 ரூபாய் தான் மிச்சம். என்ன பண்றது? கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது, இன்னும் அவங்களை யார் கண்ணிலுமே காட்டலையே. மச்சான், நான் தான் சொல்றேன்ல, அவங்க ஊர்ல இல்லடா, அம்மா வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருக்காங்க. இருந்தா கூட்டிட்டு வர மாட்டேனா சொல்லு. சரி, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு வாட்டி நான் கெட்டுக்கு எதிர வைக்கும் போது நீங்க எல்லாரும் பாப்பீங்க. ஓகேவா? ஓ அப்படி, என்னப்பா எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே, எங்களுக்கு ஓகே. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வா. ஆ வா மச்சான், பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டா. என்ன மச்சான், ஏதாவது சாப்பிடுயா? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே மச்சான். எங்க இருந்து இவ்வளவு சவுண்ட்? பீஸா, சிக்கன் ரோல், ரைஸ் 65. என்ன மச்சான், ஆர்டர் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி பர்ஃபெக்டா இருக்கு மச்சான். அப்போ பில் எவ்வளவுன்னு கேட்டு செட்டில் பண்ணி விட்டுற வேண்டியதானே? மேடம் எவ்வளவு? சார் பில்லையும் தானே கொடுத்திருக்கேன், 5000 ரூபீஸ் சார். டேய் 5000 ஆண்டா?
5000 அப்ப சரி. ஆமா 5000 தனித்தனியாவா இல்ல நம்ம மூணு பேருக்கும் சேர்த்து அனுக்கேளு. வேணா இந்திரா, இவன்கிட்ட பேசி சண்டை போட்டுட்டு போக உனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா இன்னைக்கு உனக்கு நாளே சரியில்லை. இன்னைக்கு முழுக்க எல்லாரும் உனக்கு 1-ஸ்டார் ரேட்டிங் போட்டு பிளாக் மார்க்ல போயிட்டு இருக்கு. இப்போ இங்கேயும் சண்டை போட்ட அப்புறம் இந்த வேலையும் போயிடும். சார் எனக்கு டைம் ஆகுது, நீங்க உங்க பில் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்களா, அவங்களே பாவம். மேடம் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எவ்வளவு சொன்னீங்க? போதும் நிறுத்து. உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தா எப்படி சின்ன அடியா விழும்? இதோ எப்படி பெரிய அடியாதான் விழும். எல்லாம் என் நேரம், உன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும். என்ன கௌதம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு. நீயும் பார்த்ததானே. ஏய், அப்படியே பெரிய இவ மாதிரி நியாயம் சொல்லிட்டு இருக்க. இல்ல உன்னை கேக்குறேன், உன்னை யாரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்க சொன்னா? இந்த பால் விக்கிறது, ரோடு ரோடா போய் ஃபுட் டெலிவரி பண்றது, உன்னால என் மானமே போகுது. கௌதம், எனக்கு தெரியும் அந்த வேலையை நான் தப்பா சொல்லல. ஆனா பாரு, இந்த வேலையை பார்த்து இன்னைக்கு என்னாச்சுன்னு. இவ்ளோ படிக்கிறியே, உன் மண்டையில கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? இந்த நேரத்துல யாராவது ஃபுட் டெலிவரின்னு, அதுவும் ஒரு பொண்ணு, ஃபுட் டெலிவரி பண்ண ஈஸியா இருக்கு, தனியா வருவாளா? அங்க நைட்ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நிறுத்து, இந்த கூட கூட மட்டும் பேசாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இப்ப மட்டும் நல்லவேளை அவங்க கிட்ட எல்லாம் நீ என் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி சமாளிச்ச, இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? கௌதம், உன் அட்வைஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா, இல்ல ஏதாச்சும் மிச்சம் வச்சிருக்கியா? இங்க பாரு கௌதம், நான் ஒரு ஆபத்துல இருக்கும் போது நீ வந்து எனக்கு உதவி பண்ணிருக்க. இப்போ அதே அக்கறையில தான் நீ எனக்கு அறிவுரையும் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆனா நான் எந்த வேலைக்கு போகணும், இந்த வேலையை செய்யக்கூடாது, நான் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லக்கூடாது. இங்க பாரு இந்திரா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் ஓவரா பேசல கௌதம், நான் இங்க நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். நான் இந்த வேலைக்கு போறேன்னு நீ இவ்ளோ பேசுறியே, நான் இந்த வேலைக்கு போக யார் காரணம்? இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் பணம் கேக்குறது யாரு? உன் அம்மா தானே கௌதம், உனக்கு அதெல்லாம் அநியாயமா தெரியாதுல கௌதம். உனக்கு தைரியம் இருந்தா உன் கோபத்தெல்லாம் போய் உன் அம்மா கிட்ட காட்ட வேண்டியதானே? முதல்ல நான் ஏன் ஈஸியா இருக்கு வந்தேன்னா, இன்னைக்கு முழுக்க எனக்கு ஒரு ஆர்டர் கூட செட் ஆகல. கடைசியா வந்த ஆர்டர் தான் அது, அத மட்டும் நான் எடுக்கலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கும் நாளைக்கும் நான் பட்னியா தான் இருந்திருக்கணும். ஆனா அது அப்படி போய் முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு கௌதம், நீ ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்டா, உன் வைஃப்க்கு நீ ஹெல்ப் பண்ணனும் நினைச்சனா பேசும்போது குறுக்க குறுக்க பேசாத. உன்னோட வைஃப்க்கு நீ ஹெல்ப் பண்ணனும் நினைச்சனா எங்க போனாலும் சேஃபா இரு, பத்திரமா இரு அப்படின்னு அன்பா சொல்லி பழகு.